ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாராளுமன்றத்துக்கு போகிறது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கழகத் தலைவர் என்ன நம்பிக்கை என் மேலே வச்சு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரோ அந்த வாய்ப்பின் அடிப்படையில் வந்து மக்களும் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செஞ்சுருக்காங்க. மக்களோட நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் என்னோட பணி இருக்கும். பாமக கேண்டிடேட் எதிர்த்து நீங்கள் போட்டிட்டு வெற்றி பெற்றுக்கீங்க, நிச்சயமாக பாமக கேண்டிடேட்டு எதிர்த்து நான் போட்டிட்டது உண்மை தான். ஆனால் பாமக கேண்டிடேட்டு எதிர்த்து வெற்றி பெறுவன்றது நான் வேட்பாளராக கழகத் தலைவர் அறிவிக்கப்பட்ட முதல் நாளே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பது நான் நன்றி முடிவு செய்த ஒன்று தான். தொகுதியில் தருமபுரியில் முக்கியமான பிரச்சனைகள்லாம் பாராளுமன்றத்தில் என்னென்ன? எங்கள் பாராளுமன்ற தொகுதியில் பொறுத்தவரையில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக, படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி அண்டை மாநிலங்களுக்கும் அருகில் வேலைக்கு செல்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இப்பொழுது வந்து நம் கழகத் தலைவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமைந்த பின்பு தொழிற்பூங்க சிப்காட்டுக்கு வந்து அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு சுற்றுச்சூழலாம் கட்டி முடிக்க புதிதாக சாலைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இப்பொழுது அதற்குண்டான ஆயத்த பணிகளும் நடைபெற்றிருக்கிறது. அதை விரைந்து முடித்து தொகுதியில் இருக்கிற மக்கள் இளைஞருடைய வேலைவாய்ப்புக்கு நான் பெரிதும் பாடுபடுவேன்.